தமிழ் சினிமாவில் அப்கமிங்கான படத்தில் ஒன்று போர். போர் படத்தோட அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணி கமிங் சூன் இன் தியேட்டர்னு அறிவிச்சிருக்காங்க. நடிகர் அர்ஜுன் தாஸ் மற்றும் காளிதாஸ் ஜெயராம் அவர்கள் முதல் முறையாக இணைஞ்சி போர் படத்தில் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணி கமிங் சூன் இன் தியேட்டர்னு அறிவிச்சிருக்காங்க. டைரக்டர் மணிரத்னமோட இயக்கத்தில் ஏஆர் ரகுமானோட மியூசிக்கில் அடுத்த படம் தக் லைஃப். கமலஹாசன், ஜெயம் ரவி, த்ரிஷா, துல்கர் சல்மான், ஐஸ்வர்யா லக்ஷ்மி, கௌதம் கார்த்தி, ஜோஜோ ஜார்ஜ்லாம் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா அஃபீஷியலாக படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க. ஹாலிவுட் படமான டியூன் பார்ட் 2 அஃபீஷியலாக புது போஸ்டர் ரிலீஸ் பண்ணி படம் மார்ச் 1, 2024 ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. நடிகர் விஷால் அரியோட இயக்கத்தில் புதிய படமான ரத்னம் படத்தோட ஷூட்டிங்ஸ் ரீசண்டாக கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு மார்னிங் 10:30 வெளியிடுறதா தெரிவிச்சிருக்காங்க. தேவி ஸ்ரீ பிரசாத்தோட மியூசிக்கில் இந்த படத்தோட ரிலீஸ் தேதி இன்னைக்கு மார்னிங் 10:30 வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மோஸ்ட்லி படத்தை சம்மர் ரிலீஸ்க்கு பிளான் போட்டிருக்காங்க. நடிகர் ஜிவி பிரகாஷ் மற்றும் மலையாள நடிகை மமிதா பைஜு நடிப்பில் அடுத்த படம் ரிபில். ஸ்டூடியோ குரீன் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணி இந்த படத்தோட அஃபீஷியல் ரிலீஸ் தேதி இன்னைக்கு மார்னிங் 10 மணிக்கு வெளியிடுறாங்க. நடிகர் நரேன் நடிப்பில் அடுத்த படம் ஆத்மா. இது ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரீசண்டாக வெளியிட்டிருக்காங்க. நடிகர் சிவகார்த்திகை நடிப்பில் ரீசண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் அயலன். அயலன் படம் இதுவரைக்கும் 75 கோடி உலகம் முழுவதும் கலெக்ட் ஆகியிருக்கிறதா அஃபீஷியலாக கலெக்ஷன் ரிப்போர்ட் ப்ரொடியூசர் சைட்லேருந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. படம் தமிழ் லாங்குவேஜில் மட்டும் ரிலீஸ் ஆகி உலகம் முழுவதும் 75 கோடி கலெக்ட் ஆகியிருக்கு. தெலுங்கு லாங்குவேஜில் படம் இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. தெலுங்கு லாங்குவேஜோட வசூலும் சேர்த்தா கண்டிப்பாக அயலான் படம் 100 கோடி கிராஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாலிவுட் நடிகர் அஜய் தேவன், மாதவன், ஜோதிகா நடிப்பில் அடுத்த படம் சைத்தான். சைத்தான் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணி இந்த படத்தோட அஃபீஷியல் ட்ரீசர் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. படம் மார்ச் 8 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. த பாய்ஸ் படத்தோட அஃபீஷியல் ட்ரெய்லர் வெளியாகியிருக்கு. சந்தோஷ் பி ஜெயக்குமாரோட இயக்கத்தில் இவர் இந்த படத்தில் நடித்து மற்றும் படத்தை இயக்கியிருக்காரு. மற்றும் இவர் கூட இணைஞ்சி கேபிஒய் வினோத், யுவராஜ், ரெடின் கிங்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க. இப்போது இந்த படத்தோட அஃபீஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணி படம் பிப்ரவரி 16 ரிலீஸ் பண்ணுறதா ரிலீஸ் தேதி அறிவிப்பும் கொடுத்துருக்காங்க.